ஜெம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 81 பழமை 805 குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க கிழுதகமே நோதக்க நட்டார் செய்யின். பேதமே ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் கண் செய்யின். இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள், நீண்ட நாள் நண்பர்கள். ஆனால் ஒரு சமயம் நண்பனுக்கு தெரியாமல் தவறு செய்துவிட்டான். நண்பன் வருந்தும்படியாக, நண்பனுக்கு பண இழப்பு ஏற்படும்படியாக, நண்பன் மனம் வருந்தும்படியாக ஒரு செயலை செய்துவிட்டான், தெரியாமல் செய்துவிட்டான். அது நண்பனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது, ஒரு நண்பனுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்தானே என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பன் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளோ நாள் பழகிய நண்பன், 20-25 ஆண்டுகள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன், நட்பு கொண்டிருக்கிற ஒரு நண்பன் என்ன செய்ய வேண்டும்? வருந்தும்படியான செயலைத்தான் செய்துவிட்டான். வருந்துகிறேன், ஆனாலும் இத்தனை ஆண்டுகளாக நான் பழகியிருக்கிறேன், இப்படியாவதாவது ஒரு நாளாவது அவன் செய்ததுண்டா? இல்லையே, 20-25 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன், ஒரு முறையாவது இப்படிப்பட்ட வருந்தத்தக்க ஒரு செயலை அவன் செய்திருக்கிறானா? இல்லையே. இன்று மட்டும் ஏன் செய்தான்? இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவனுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வேண்டும். அவனுக்கு தெரியாமல், அவனுடைய அறிவுக்கு எட்டாமல் இந்த ஏதோ ஒரு இது நடந்துவிட்டது. அல்லது இதை செய்து விடலாம், நண்பன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஆனால் அன்பனுக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் இது இந்த செயலை நான் செய்தே ஆக வேண்டும். நண்பனுக்கு வருத்தம் தரக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த செயலை நான் இப்போது செய்து ஆக வேண்டும். நான் நண்பனுக்கு சமாதானம், அவனுக்கு நான் சமாதானம் சொல்லி அவனை திருப்திப்படுத்தி நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன், அவனை வருத்தப்படாமல் இருக்க செய்து விடுகிறேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். அப்படியே நினைத்திருக்கலாம், தெரியாமலும் செய்திருக்கலாம், தெரிந்தே கூட செய்திருக்கலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, செய்து ஆக வேண்டிய அந்த செயலை அங்கே செய்து ஆக வேண்டும். நண்பனுக்கு அதனால் கொஞ்சம் வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, துன்பம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் அந்த நேரத்தில் அந்த செயலை செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அவனுக்கு. அப்படிப்பட்ட சூழல் வாழ்க்கையில் ஏற்படும். நண்பனுக்கே வருத்தம் தரக்கூடிய அளவுக்கு, நண்பனுக்கே பழி ஏற்படுகின்ற அளவுக்கு கூட ஏதாவது செய்ய வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படலாம், அந்த நேரத்தில் நண்பனுக்கு சமாதானம் செய்து கொள்ளலாம், ஆனால் இந்த நேரத்தில் ஆபத்திலிருந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய உறவினருக்கோ அவருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கலாம், அதிலிருந்து மீள்வதற்கு அந்த தவறு செய்திருக்கலாம், அது நண்பனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதையெல்லாம் யோசனை செய்ய வேண்டும். நண்பர்கள், நண்பன் நமக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை செய்துவிட்டானே, நாம் வருந்துகின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை செய்துவிட்டானே, இத்தனை ஆண்டுகள் நாம் பழகியிருக்கும், இப்படிப்பட்ட தவறு அவன் செய்யவில்லையே, இப்படிப்பட்ட குற்றத்தை செய்யவில்லையே, இன்று அந்த குற்றத்தை ஏன் செய்தான் என்று சற்று நேரம் சிந்திக்க வேண்டும். ஒரு வேளை அவன் தெரியாமல் செய்திருக்கலாம், அல்லது தெரிந்தே கூட செய்திருக்கலாம். தெரிந்தே செய்துவிட்டு நண்பனுக்கு நாம் சமாதானம் செய்து கொள்ளலாம், அவனை ஆற்றுப்படுத்தலாம், அவனை சரிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த நேரத்தில் இது செய்தாக வேண்டும், இது அவருக்கு நன்மை தரும், பலருக்கும் நன்மை தரும். நண்பனுக்கு வருத்தம் அளித்தால் கூட மற்றவர்களுக்கு அதில் இன்பம் கிடைக்கும். அதனால் இந்த வேலையை நான் செய்துவிட்டேன், இந்த தவறை செய்துவிட்டேன். நண்பனுக்கு அது தவறு தான், நண்பனுக்கு அது தவறாகத்தான் படும். ஆனால் ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் இந்த தவறு செய்வதற்கு ஏற்பட்டுவிட்டது, நான் செய்துவிட்டேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று நண்பன் சொல்கிறான். அதை கேட்கின்ற நண்பன் என்ன செய்ய வேண்டும்? சரி சரி, பரவாயில்லை நண்பா, இத்தனை ஆண்டுகள் நீ இப்படி செய்ததில்லை, இந்த முறை செய்துவிட்டாய், பரவாயில்லை, அதற்காக நான் உன்னுடைய நட்பை இழக்க மாட்டேன். நாம் நேற்றைப் போல இன்றும் புதிதாக நண்பர்களாக, புதிய நண்பர்களாகவே நாம் இருப்போம், பழைய நண்பர்களாகவே இருப்போம், புதிய நண்பர்கள் என்று கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த பழைய நட்பை அப்படியே தொடர்வோம். நீ அஞ்சாதே, நீ அதற்காக வருத்தப்படாதே, அந்த வருத்தம் என்னோடு போகட்டும், எனக்கு வருத்தம் வந்துவிட்டதே என்று நீ வருத்தப்படாதே, ஏதோ நன்மைக்காகத்தான் நீ செய்திருப்பாய், நான் நம்புகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட குற்றம் செய்ய வேண்டுமென்றே நீ நினைத்திருக்க மாட்டாய், நான் நம்புகிறேன், நாம் தொடர்வோம், நம்முடைய நட்பை தொடர்வோம், கவலைப்படாதே என்று நண்பர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த நட்பு என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.